பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சலாம் அலைக்கும் சலீம் பாய். வாலைக்கும் சலாம். வாங்க சாந்தாராம் ஜி, எங்கே ரொம்ப நாளா ஆளை காணோம்? பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கு, அவசரமா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஆஹா, முந்தி மாதிரி எல்லாம் இல்லை ஜி, போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. அது சரி, ஃபாரினா லோக்கலா? ஃபாரினும் இருக்கு லோக்கலும் இருக்கு. ஓகே, 5% கமிஷன் கொடுத்துடணும். அதெல்லாம் சொல்லணுமா பாய்? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கோடு வேர்ட் லேண்டு, அவங்க கோடு வேர்ட் சாண்டு. பார்ட்டி கிட்ட கரெக்டா சொல்லிடுங்க. ஓகே, நல்ல ரைமிங், லேண்ட் சாண்ட். அதே தான் கடவுள்டா, அந்த முருகனுக்கும் இது தெரியுமடா. ஹலோ முருகா. சார், இப்ப நீ எங்க இருக்க? வீட்டுல தானே? ஆமா சார். பணம் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? தப்பு பண்றவெல்லாம் கெட்டவே இல்ல முருகா. கொஞ்ச நேரத்துல உனக்கு பணம் வந்து சேர்ந்துடும். வீட்லயே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயந்தா புத்தி வேலை செய்யாது. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தைரியமா இருக்கணும். கொஞ்சம் பயந்தேன்னு வச்சுக்கிய, அந்த பயமே நம்மள சிக்கல மாட்டி விட்டுரும். சார், முதல்ல எங்க பணம் கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருந்தது, இப்போ பணம் கிடைக்கிறத நினைச்சா பயமா இருக்கு சார். நீ உழைச்ச காசு தானே? எனக்கு அந்த பணம் வேணாம் சார். வீட்டை அந்த கவுன்சிலர் கிட்டே வித்துட்டு நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். நல்ல ஐடியா தான். கவுன்சிலர் கிட்ட வீட்டை வித்து கடன் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வே? எனக்கு அந்த பணம் வேணாம் சார், ப்ளீஸ். நீ வேணானாலும், ஏன் நானே வேணானாலும், உண்டியல் அனுப்பின காசு உனக்கு வந்து சேரும். இந்த சமயத்துல நீ வாங்க மாட்டேன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கோ. நான் சொல்றத கவனமா கேளு. பணம் கொண்டு வர்றவங்க எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட குசேலன் அப்படிம்பாங்க, நீ உடனே குபேரன் அப்படின்னு சொல்லு. நீ குபேரன் சொன்ன நிமிஷமே உனக்கு குபேர ராசிதான். 1 கோடி ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. சார், 1 கோடி ரூபாய்? இன்னேரம் அந்த பணம் உங்க வீட்டு முன்னாடி வந்திருக்கணுமே. அப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிறதா இல்ல வேண்டாமா நீயே யோசி. சார், எனக்கு ஹலோ ஹலோ சார் சார் ஹலோ. குசேலன், குசேலன், குபேரன். யார் பாது? ஃப்ரெண்டுமா. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போ சொல்லுப்பா. இல்லம்மா, அவசரமா இங்கே போகணும்னு சொல்றாரு. சரிப்பா. Thank you.
அங்க இருந்தவங்களையும் விசாரிச்சிட்டேன், பணம் எடுக்க வந்தவனையும் விசாரிச்சிட்டேன். உனக்கு தெரிஞ்சுதான் அந்த கொள்ள நடந்திருக்கு. சொல்றே, அந்த ரெண்டு பேர் எங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க.